ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாவா கேக் குளிக் பண்ணிடுறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இது கூட வந்து இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு அது வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு 25 grams ஆஃப் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு 25 gram அந்த பாயிண்டில் தான் வந்திருக்கும். ஸோ இது கூட வந்து இப்போது நம்ம வந்து ஐசிங் சுகர், அதாவது பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டம்ளர் ஆஃப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஞ்ச் ஆஃப் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் ஓகே தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் வந்து 1 teaspoon ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் முட்டை ஃப்ளேவர் வரக்கூடாதுங்கிற ஸ்மெல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாக்லேட்லாம் நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பணியாரக்கல் வந்து ஸ்டவ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கீ வந்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் கீ ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து இது பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ வந்து 1/2 இது ஃபில் ஆகிற மாதிரி வந்து நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பீசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி எவ்வளோ சாக்லேட் பீஸ் ஆட் பண்ணணுமோ நினைக்கிறோங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கூட கொஞ்சம் சாக்லேட் போட்டு அதை கவர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஸோ நல்லா மேலே வரைக்கும் வேகணும். நல்லா அந்த இது வந்து மேலே வரைக்கும் வந்து பஃப்னு ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உப்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டால் போதும். நம்மளோட லாவா சாக்லேட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நான் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த உள்ளே வந்து அந்த சாக்லேட் அப்படி மெல்ட் ஆகிருக்கு. செம்ம டேஸ்ட்டான சாக்லேட் லாவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோஸ் நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.